தமிழகத்திலே சாதிய கொடுமைகளுக்கு எதிரான போராட்டம், அதே போல் அனைத்து விதமான ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிரான போராட்டத்திலே உயிர்நீத்த தியாகிகளுக்கு மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பில் இன்றைய நிலம் வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைக்கு புதிய நாடாளுமன்றம், 18வது நாடாளுமன்றத்தில் மக்கள் ஒரு நல்ல தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், அயோத்தி நாடாளுமன்ற தொகுதியில் அது ஒரு பொது தொகுதி. அதிலே பட்டியல் இனத்தை சார்ந்த அவதேஷ் பிரசாத் என்ற வேட்பாளர், இந்தியா கூட்டணி வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்கின்றார். இன்றைக்கு அந்த செய்தி இந்தியா முழுவதும் கொண்டு சேர்க்க வேண்டிய செய்தி, எந்த மதவெறி அரசியலின் குறியீடாக அயோத்தியை கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக பாஜக மீண்டும் மீண்டும் சொல்லி வந்தது. 17வது நாடாளுமன்றத்தின் கடைசி பேச்சு, பிரதமர் அவர்களுடைய பேச்சு முழுக்க முழுக்க அயோத்தியில் புதிய ராமர் கோவிலை கட்டி 1000 ஆண்டு இருளை நாங்கள் அகற்றிவிட்டோம் என்று பேசினார். ஆனால் 18வது நாடாளுமன்றத்தின் முதல் உரை, குடியரசுத் தலைவர் உரையில் அயோத்தி என்ற வார்த்தையை கூட அவர்கள் உச்சரிக்கவில்லை. ஏன் ராமரையும் அயோத்தியையும் ஒரே தேர்தலில் கைகழுவி விட்டது பாஜக? ஏனென்றால் 2 காரணம். 1, அவர்களுக்கு அயோத்தி மக்கள் வாக்களிக்கவில்லை. தனதுக்கு வாக்களிக்காவிட்டால் அது ராமனே ஆனாலும் அதை நாங்கள் கைவிடுவோம் என்பதைத்தான் பாஜக இன்றைக்கு காட்டியிருக்கிறது. அவற்றினுடைய அடுத்த கட்டமாக ஒரு நல்ல விஷயம், இன்றைக்கு அயோத்தியிலே வெற்றி பெற்ற மரியாதைக்குரிய அவதேஷ் பிரசாத் அவர்களை நாடாளுமன்றத்தின் முதல் வரிசையில் மரியாதைக்குரிய அகிலேஷ் அவர்கள் கொண்டு வந்து உட்கார வைத்திருக்கிறார். மோடி அவர்களுக்கு நேர் எதிராக உட்கார்ந்திருப்பது அவதேஷ் பிரசாத் அவர்கள். அதனால் தான் இன்றைக்கு பாஜகவினுடைய தலைவர்கள் பேசுகிறார்கள், அயோத்தியில் ராமபிரானுக்கு எதிராக அவதேஷ் பிரசாத்தினுடைய பெயரை வந்து எதிர்க்கட்சி இந்தியா கூட்டணி பேசுகிறது என்று. அது உண்மை அல்ல. அவருடைய நோக்கம் அவதேஷ் என்றால், அவத் என்றால் உத்தரப்பிரதேசத்தினுடைய ஒரு பகுதி, எப்படி சேர நாடு பாண்டிய நாடு என்று சங்க காலத்தில் சொல்லுவோமோ அப்படி அவத் ஒரு நாடு. அவத்தினுடைய தேசத்தினுடைய தேவ் அரசன், இப்போ எப்படி பாண்டியராஜன் ஒரு பேர் வச்சா அது இந்தியா மதுரையினுடைய கோவிலில் இருக்கிற சாமிகளுக்கெல்லாம் எதிராக பண்ண பேர் என்று அர்த்தமா? இப்படி பல அறிவுக்கு புறம்பான வேலைகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியா கூட்டணியுடைய வெற்றி இன்றைக்கு பாஜகவினுடைய மதவெறி அரசியலை மிக கடுமையாக பின்னுக்கு தள்ளி இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நீட் தேர்வு முறைகேடு பற்றி, நீட் என்ற இந்த தேர்வு முறையே ஒரு முறைகேடான முறை. முறைகேடான தேர்வை இன்னும் முறைகேடாக நடத்துவது பாஜகவின் தனித்துவமான அரசியல். இன்னைக்கு இந்தியா முழுவதும் நீட் தேர்வுக்கு எதிரான மிகப்பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். லட்சக்கணக்கான மாணவர்கள், மருத்துவ மாணவர்கள், மருத்துவம் படிக்க நினைக்கிற மாணவர்களும் குடும்பங்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதை பற்றி ஒரு விவாதிக்க, குறைந்தபட்சம் விவாதிக்க கூட பாஜக தயாராக இல்லை. உங்களுக்கு தெரியும், நேற்றைக்கு முன்தினம் ஒத்திவைப்பு தீர்மானத்தை, நேற்றைய தினம் ஒத்திவைப்பு தீர்மானத்தை நாங்கள் அனைவரும் கொடுத்தோம். ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுப்பது என்று மாலை 6 மணிக்கு இந்தியா கூட்டணியினுடைய தலைவர்கள் முடிவெடுத்தவுடன் 7 மணிக்கு பிறகு எங்களது மின்னஞ்சல் முகவரி அனைத்தும், மின்னஞ்சல்கள் அனைத்தும் அதிகாரப்பூர்வமான ஒன்றிய அரசு ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் ஒரு மின்னஞ்சல் முகவரி கொடுத்திருக்குது. அது அனைத்தும் காலாவதி ஆகிவிட்டது என்று இரவு எங்களுக்கு செய்தி வருகிறது. ஏன்னா அந்த போர்ட்டலில் தான் நீங்கள் வந்து அட்ஜன்மெண்ட் மோஷன் வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும். எனவே போர்ட்டல் வந்து முழுக்க முடக்கப்பட்டது. எனவே நாங்கள் கைப்பட எழுதி நேற்றைக்கு காலையில் ஒத்திவைப்பு தீர்மானத்தை கொடுத்தோம். அதை விவாதிக்க பாஜக தயாராக இல்லை. மக்கள் நீட் தேர்வுக்கு எதிரான தமிழ்நாடில் உருவான எழுச்சி இந்தியா முழுவதும் உருவாகி கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். மார்க்சிஸ்ட் கட்சி கள்ளச்சாராய விற்பனைக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த விற்பனைக்கு பின்னணியிலே இருக்கிற அனைவரும் தண்டிக்கப்பட வேண்டும். அனைவர் மீதுமான ஒரு உறுதிமிக்க நடவடிக்கை வேண்டும் என்பதை தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரும் இயக்கமாக நடத்தி கொண்டிருக்கின்றது. அந்த இயக்கம் வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வாங்க முடிஞ்சிருச்சு.